தமிழகத்தில் தமிழ் தேசியம் என்ற பெயரால் தமிழ் இனத்தை காப்பாற்றுவதாக சொல்லி ஒரு நபர் திராவிட தமிழ் என மோதலை உருவாக்குகிற ஒரு போக்கை செய்ய யார் காரணம்? தமிழ் இனவெறியை தூண்டிவிட்டு அதன் மூலம் பாரம்பரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுகிற வாக்குகளை சிதறடிப்பதன் மூலம் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்களால் களமிறக்கப்பட்ட பிஜேபியினுடைய அரசியல் ஆயுதம்தான் இந்த சீமா. திராவிட இயக்கத்திற்கு எதிராக தமிழர்களை திருப்புகிற உங்கள் முயற்சி மண்ணோடு மண்ணாகும். தமிழ்நாட்டில் அது வெற்றி பெறாது, ஒருபோதும் நீங்கள் வெற்றி பெற இயலாது என்பதை வரலாறு காட்டத்தான் இருக்கிறது. பிஜேபிக்கு எதிரான மனோபாவம் கொண்ட வாக்காளர்களின் வாக்குகள் பிளவுபட்டு சிதறிப்போவதால் தான் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அவர்களின் கனவுகள் வெற்றி பெற இயலாதவாறு சகலரையும் ஐக்கியப்படுத்திய பேராற்றல் கொண்டவர் மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். பிஜேபி முறியடிக்கப்பட வேண்டுமானால் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்பதை இந்தியாவுக்கே கற்றுக் கொடுத்த ஆசான் மு.க.ஸ்டாலின் அவர்கள். உண்மையில் அவர்கள் 37% வாங்கித்தான் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். எனவே சிதறுகிற ஓட்டுகளை ஐக்கியப்படுத்த வேண்டும். சுதந்திர இந்தியா இன்று போல் இதற்கு முன்னர் என்றுமே ஆபத்தில் சிக்கியதில்லை. ஆழமான ஒற்றுமை வேண்டும். அந்த ஒற்றுமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுத்த குருவீடம் தமிழ்நாடுதான். இந்த தமிழ்நாடு கற்றுக் கொடுத்த பாடத்தை இந்த 5 மாநிலங்கள் கற்றுக்கொண்டிருக்குமானால் 5 மாநிலங்களில் ஒன்றில் கூட பிஜேபி வெற்றி பெற முடியாது. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தலைவர் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய கிறுக்குத்தனம் தினசரி அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. எதை பேசுகிறோம் என்று தெரியாமலேயே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மகா முட்டாள்தனமான பேச்சுக்களை எல்லாம் தினசரி பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 5 மாநில தேர்தல்கள் முடிந்துள்ள நிலையில் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் இருக்கிற பலதரப்பட்ட மக்களாலும் நாட்டு நடப்பு விரிவாக ஆழமாக அலசி ஆராயப்படுகிற நிலையில் இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களிலும் கைகூடாத ஒன்று இங்கே கைகூடியிருக்கிறது. பிஜேபி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களின் வலிமையால் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்துவிடவில்லை. 100 பேர் வாக்களித்திருந்தார்கள் என்றால் அதில் 63 பேர் பிஜேபி வேண்டாம் என்று வாக்களித்திருக்கிறார்கள். வெறும் 37% பிஜேபியும் அவரது ஆதரவாளர்களும் பெற்றிருக்கிறார்கள். வெறும் மைனாரிட்டி ஓட்டை பெற்று மெஜாரிட்டியான இடங்களை நாடாளுமன்றத்திலும் இன்ன பிற மாநிலங்களிலும் அவர்கள் பெறுவதற்கு காரணமே பிஜேபிக்கு எதிரான மனோபாவம் கொண்ட வாக்காளர்களின் வாக்குகள் பிளவுபட்டு சிதறிப்போவதால் தான் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். அந்த வெற்றிக்கு துணை நிற்பது அதிகார பலமும் ஆள்பலமும் பணபலமும் தான் அவற்றை அவர்களுக்கு கை கொடுக்க வைத்திருக்கிறது. எனவே இந்த நுட்பத்தை நுழைமான் ஆற்றலோடு ஊடுருவிக் கண்டு தமிழ்நாட்டில் அவர்களின் கனவுகள் வெற்றி பெற இயலாதவாறு சகலரையும் ஐக்கியப்படுத்திய பேராற்றல் கொண்டவர் மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு நுண்மான் நுழைபலத்தோடு கண்டு உணர்ந்து வெற்றி வேண்டுமானால் பிஜேபி முறியடிக்கப்பட வேண்டுமானால் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்பதை இந்தியாவுக்கே கற்றுக் கொடுத்த ஆசான் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதை தவறவிட்டதால் தான் 5 மாநிலங்கள் வெற்றியை தவறவிட்டன. வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு எதுவோ அதை கை கொள்ளவில்லை. அவற்றை மேற்கொள்ளாத காரணத்தினால் தான் இந்த படுதோல்வி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது.
எனவே தமிழகம் தலை நிமிர்ந்து சொல்லுகிறது, பிஜேபிக்கு மக்கள் செல்வாக்கு இந்தியாவில் இல்லை, அது வெறும் பலூன் தோற்றம். உண்மையில் அவர்கள் 37% வாங்கித்தான் அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். எனவே சிதறுகிற ஓட்டுகளை ஐக்கியப்படுத்த வேண்டும். சிதறுகிற எதிர்ப்பு வாக்குகளை பிளவுபடாமல் ஐக்கியப்படுத்துவதற்கு அனைத்து தரப்பையும் ஒன்றுபடுத்த வேண்டும். இது இன்றைய காலத்தின் தேவை. அனைத்து தரப்பினரையும், ஜனநாயக சக்திகளை, மதச்சார்பற்ற சக்திகளை இணைத்து நின்று, இடதுசாரிகள் உட்பட எல்லாவற்றையும் இணைத்து ஒன்றுபடுத்தினால்தான் இந்தியாவில் இந்த அசுரர்களை வீழ்த்த முடியும். இல்லை என்றால் சகோதரர்களே, சுதந்திர இந்தியா இன்று போல் இதற்கு முன்னர் என்றுமே ஆபத்தில் சிக்கியதில்லை. நல்ல மான் ஒன்றை மலை பாம்பு சுற்றி வளைத்து இறுக்கி எலும்பை நொறுக்கி இரையாக்கிக் கொள்வதைப் போல இந்தியாவை பாஜக என்ற மலைப்பாம்பு இரையாக்கிக் கொள்ள துடித்துக் கொண்டிருக்கிறது. இவற்றை தடுப்பதற்கு விரிவான ஒற்றுமை, ஆழமான ஒற்றுமை வேண்டும். அந்த ஒற்றுமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுத்த குருவீடம் தமிழ்நாடுதான். இந்த தமிழ்நாடு கற்றுக் கொடுத்த பாடத்தை இந்த 5 மாநிலங்கள் கற்றுக்கொண்டிருக்குமானால் 5 மாநிலங்களில் ஒன்றில் கூட பிஜேபி வெற்றி பெற முடியாது. இன்னும் ஒரு கொடுமை, சத்திய மேவே ஜெயதே என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி முழக்க இவர்களுக்கு எந்த தார்மீக அருகதையும் இல்லை. எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றால் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை கூண்டோடா விலைபேசிக் கொள்வது என்ன நேர்மை, என்ன நாணயம்! இந்த நாணயமற்றவர்கள் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள்? நாடாளுமன்றத்தில். துரதிர்ஷ்டம் சகோதரர்களே, இந்தியாவின் தேசிய விடுதலை இயக்கத்தில் 10.5 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டு உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பை ஒளி வீச காரணியாக இருந்த ஜவஹர்லால் நேருவை இந்த சென்னாய்கள் போல் அவருடைய பெரும் புகழை சிதறடிக்க பார்க்கிறார்கள். அந்த மகத்தான மனிதன் அமர்ந்திருந்த இடத்தில் இன்றைக்கு அற்ப மானுடன் ஒருவன் அமர்ந்திருப்பது இந்தியாவின் துரதிர்ஷ்டமாகும். அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு நேரு காலத்தில் சேமிக்கப்பட்ட சொத்துக்கள் முழுவதையும் என்எம்பி என்ற பெயரால் நிலம் உட்பட இந்தியாவின் சொத்து முழுவதையும் காங்கிரஸ் என்ன செய்தது என்று கேட்டார்களே, அந்த காங்கிரஸ் காலத்தில் கட்டப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் முழுவதையும் கார்ப்பரேட்டுகளுக்கும் எஃப்டிஐகளுக்கும் விற்று தேச விரோத செயலில் ஈடுபட்டிருக்கிற குற்றவாளி இந்த பாஜக. தேசத்தின் சொத்தை விற்க யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்கள்? வாக்கு கேட்கிற போது இவற்றை விற்க எனக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார்களா? இல்லை. இந்த மிகப்பெரிய தீங்கு செய்கிற, தேசத்திற்கு ஒட்டுமொத்தமாக தீங்கு செய்கிற இந்த தீய சக்தி தண்டிக்கப்படாமல் தப்பித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கு இவர்கள் பயன்படுத்துகிற ஒன்றே ஒன்று மதம். மக்களிடம் நிலவுகிற இறை நம்பிக்கையை பயன்படுத்தி அதில் குடியிருந்து கொண்டு பசும் கொடிகளில் தொங்குகிற பச்சை பாம்புகளைப் போல கண்கொத்தி பாம்பாக இவர்கள் மக்களின் மத நம்பிக்கைகளை பயன்படுத்துகிறார்கள். அதற்காக எல்லா இடங்களிலேயும் ஆட்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலேயும் அதற்கான முறையில் சிற்று விளையாட்டுகள் பலவற்றையும் அறந்திருக்கிறார்கள். அதில் தமிழகமும் ஒன்று. தமிழகத்தில் தமிழ் தேசியம் என்ற பெயரால் தமிழ் இனத்தை காப்பாற்றுவதாக சொல்லி ஒரு நபர் திராவிட தமிழ் என மோதலை உருவாக்குகிற ஒரு போக்கை செய்ய யார் காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரவிடாமல் தடுக்கிற மகத்தான அரண். பிஜேபி தமிழ்நாட்டில் வெல்ல வேண்டுமானால் திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டு
உடன்பாட்டு முறையில் நேர்மறையான முறையில் தமிழ் இனவெறியை தூண்டிவிட்டு அதன் மூலம் பாரம்பரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழுகிற வாக்குகளை சிதறடிப்பதன் மூலம் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்களால் களமிறக்கப்பட்ட பிஜேபியினுடைய அரசியல் ஆயுதம்தான் இந்த சீமா. அதற்காகத்தான் அவர் தமிழ் இன உணர்வை தூண்டிவிட்டு தமிழ் தேசியம் என்ற பெயரார். பாலங்காலமாக இந்த மண்ணுக்கும் மரபுகளுக்கும் உயிர் கொடுத்து அவற்றை உயர்த்த போராடி வருகிற திராவிட இயக்கத்திற்கு எதிராக தமிழர்களை திருப்புகிற உங்கள் முயற்சி மண்ணோடு மண்ணாகும். தமிழ்நாட்டில் அது வெற்றி பெறாது, ஒருபோதும் நீங்கள் வெற்றி பெற இயலாது என்பதை வரலாறு காட்டத்தான் இருக்கிறது. அந்த வரலாறு நிச்சயமாக அவற்றை காட்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல தமிழ்நாட்டில் பலரும் ஆச்சரியப்படுகிறார்கள், அதிகாரம் டெல்லியில் குவிக்கப்பட்டு கிடக்கிறது, எந்த தமிழ்நாட்டிலேயும் எந்த மாநிலத்திலேயும் கவர்னர் என்ற பெயரால் மத்திய அரசின் உளவாளிகளாக நின்று மாநில அரசிற்கு இடையூறு செய்வதையே வேலையாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் தமிழ்நாடும் ஒன்று. அரசியல் சட்டத்தில் கவர்னர் என்ற பதவி அவசியமே இல்லை, அது நீக்கப்பட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 உறுப்பினர்கள் கொண்ட அந்த அவை நிறைவேற்றுகிற தீர்மானத்தை நிராகரிக்க தனிப்பட்ட ஒரு நபரின் பேனா முனைக்கு அதிகாரம் இல்லை. அவற்றை ஒருபோதும் நாங்கள் தமிழ்நாடு ஏற்காது, எதிர்த்து நின்று போராடி முறியடிக்குமே தவிர மண்டியிடாது. மண்டியிடுகிற வரலாறு தமிழ்நாட்டில் இல்லை என்பதை இவர்கள் அறியத்தான் போகிறார்கள். எனவே இவர்களை பயன்படுத்தி ஆங்காங்கு ஆட்களை பிடிக்கிறார்கள், பல்வேறு சமூகங்களிலிருந்து ஆட்களை பிடிக்கிறார்கள். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய தலைவர் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவருடைய கிறுக்குத்தனம் தினசரி அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. எதை பேசுகிறோம் என்று தெரியாமலேயே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மகா முட்டாள்தனமான பேச்சுக்களை எல்லாம் தினசரி பேசிக் கொண்டிருக்கிறார். இவருடைய உள்நோக்கம் தமிழ்நாட்டில் மக்களை சிதறடிக்க வேண்டும் என்பது. அவற்றிற்கு எதிராக நாம் இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டுமானால் தமிழகம் மேலும் வலுப்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்ல வேண்டியதில் புகழ்பெற்ற அறிஞர்கள் தலைமை தாங்குகிற கட்சி அது. கம்பராமாயணத்தை கம்பன் தான் எழுதினான், சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் இந்த ராமாயணம் என்று அவர் பேசியதை நாம் பார்த்தோம். கம்பராமாயணத்தை எப்படி சேக்கிழார் எழுதுவார், எந்த பள்ளியில் இவர் படித்தார்? அத்தகைய அறிஞர்கள் அந்த அவைக்கு அவலட்சணங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தான் தலைமை தாங்கினர். இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் எடப்பாடி மாதிரி டெல்லியில் மோடி. அவர் ஒன்றும் பெரிய அறிஞர் இல்லை, நம்முடைய மாண்புமிகு சிதம்பரம் மாதிரி ஒன்றும் அறிவார்ந்த பிரதிநிதி அல்ல அவர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2014 நடந்த தேர்தலில் பீகாரில் பேசுகிற போது அவருடைய அறிவாற்றல் வெளிப்பட்டது, அவருடைய சரித்திர அறிவும் பூகோள அறிவும். பீகார் மக்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக, பீகாரிகளே நீங்கள் இந்த கங்கை மண்ணில் கங்கை கரையில் அல்ல மாவீரன் அலெக்சாண்டரை தோற்கடித்தீர்கள் என்று பேசினார். அலெக்சாண்டர் சிந்து நதியை தாண்டி வரவே இல்லை, ஆனால் கங்கை நதியில் தோற்கடித்தார் என்று உளறி கொட்டிய மகாமேதை மேலே இருக்கிறார். கீழே கம்பராமாயணத்தை சேக்கிழாரோடு இணைத்த மேதை. அதே மாதிரி தட்சசீலம், அதுவும் இந்திய வரலாற்றில் ஒரு புகழ்மிக்க பல்கலைக்கழகம் இருந்த ஒரு நகரம், அதை பற்றி சொன்னபோது அது இப்பொழுது காஷ்மீர் இங்கே பாகிஸ்தானில் இருக்கிறது, அது இந்தியாவில் இருப்பதாக அந்த கூட்டத்திலே பேசி உளறி கொட்டிய மேதைதான் இவர்.
எனவே பூகோள அறிவும் இல்லை, சரித்திர அறிவும் இல்லை. விபத்தால் விதிவசத்தால் இந்தியாவில் ஆழுகிற இடத்திற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இவர் இது கரைந்து கொண்டிருக்கிறது. அதிமுக எந்த அளவுக்கு நீடிக்கும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு கரைந்து கொண்டிருக்கிறது. முதுகெலும்பற்ற மனிதர்கள் அவர்கள் நிமிர்ந்து நின்று பேச அஞ்சுகிறார்கள். தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டின் பண்பாட்டு மூலத்தையும் அழிக்கிற பிஜேபி எதிர்த்து ஒரு கேள்வி அவர்களால் கேட்க முடிகிறதா? எதிர்த்து நின்று போராட முடிகிறதா? இல்லை. இவர்கள் போராடுகிற ஆற்றலை இழந்த வெறும் அசக்தர்கள். இவர்களுக்கு எந்த விதமான வலிமையும் இல்லை. எனவே இவர்களை நம்பி தமிழ்நாடு ஒருபோதும் ஏமாந்து விடாது. இனி தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் என்று எல்லோருக்கும் தெரியும். தேர்தலுக்கு பின்னர் சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரானதற்கு பின்னர் தமிழ்நாட்டின் கிராமப்புற மக்கள் வரை இவரிடம் இவ்வளவு ஆற்றல் குடிகொண்டிருந்ததா என்று மூக்கிலே விரல் வைக்கிறார்கள். நானும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பல கடிதங்களை தலைமைச் செயலாளருக்கும் முதலமைச்சருக்கும் எழுதினேன். ஒரு முறை கூட பதிலே வந்ததில்லை. அக்னாலேஜ்மெண்ட் கார்டு கூட வந்ததில்லை. கிடைத்தது என்று கூட கடிதம் வந்ததில்லை. ஆனால் இப்பொழுது இந்த 9 மாதத்தில் எந்த கடிதம் போனாலும் உடனடியாக அதற்கு பதில் வருகிறது. அது ப்ராசஸ் ஆகிறது. அதன் மீது முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அத்தகைய தமிழ்நாட்டின் தேவைக்கு பொருத்தமான மக்கள் பிரதிநிதி யார் என்பதை நிரூபித்திருக்கிறவர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நான் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இதே திருப்பூரில் கொங்கு வேளாளர் அறக்கட்டளை என்று ஒன்று உண்டு. அந்த அறக்கட்டளையின் சார்பில் 32 ஏக்கர் நிலம் வாங்கி தீரன் விடுதலை போராட்ட வீரன் தீரன் சின்னமலை பெயரால் ஒரு கல்லூரி கட்டுவதற்கான முறையில் அந்த முயற்சியை மேற்கொண்டார்கள். அந்த நிலம் இப்பொழுது விவசாய நிலம் என்ற முறையில் நிலத்தின் கிளாசிபிகேஷன் மாற்றப்பட வேண்டும். நிலத்தின் வகை மாற்றப்பட அதிமுக ஆட்சி காலத்தில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அன்றைக்கு மகாபுருஷர் ஓ.பி.எஸ்.ஆன் இருந்தார். அவரிடம் பேசியிருக்கிறார்கள், ஒரு ஏக்கருக்கு 30 லட்சம் ரூபாய் என்ன ஆகும், மொத்தம் 90 லட்சம் ரூபாய், 32 ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் என்று ரேட் பேசினார்கள். அவர்கள் அப்படியெல்லாம் பணம் கொடுக்க முடியாது என்று நிறுத்திவிட்டார்கள். தேர்தல் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் என்னிடம் வந்து கேட்டார்கள். நான் அதில் ஒரு பிரதிநிதியை அழைத்து சென்று முதலமைச்சரை சந்தித்தேன். சந்தித்து விவரத்தை சொல்லி ஒரு மெமரண்டம் கொடுத்தோம். நான் கொடுத்த 10வது நாள் அதற்கு ஆர்டர் வந்துவிட்டது. 90 லட்சம் கேட்ட ஆட்சி மக்களிடம் எப்படி தலை நிமிர்ந்து கேட்கிறீர்கள்? கொஞ்சம் கூட வெட்க உணர்ச்சி இல்லை. சாதாரண நபர்களெல்லாம் இன்றைக்கு கோடிக்கணக்கில் குவிக்க எது காரணம்? நீங்கள் என்ன சீமான் வீட்டு பிள்ளைகளா? நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் மாதிரி செல்வ செழிப்பில் பிறந்து வந்தவர்களா? அற்பர்களாக இருந்த நீங்கள் எப்படி, ஆண்டி போல் இருந்த நீங்கள் எப்படி அரசனானீர்கள்? எது பயன்பட்டது? அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளையடித்தார்கள். இப்பொழுது ஆயுதத்தை முதலமைச்சர் கையில் எடுத்திருக்கிறார். குற்றவாளிகள் தப்ப முடியாது, தண்டிக்கப்பட்டே தீருவார்கள். இனி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இயங்குகிற அணியே வெல்லும். இதை வெல்லுகிற சக்தி அதிமுக பிஜேபிக்கு அல்ல. எந்த கொம்பாதி கொம்பனாலும் வெல்ல முடியாது என்பதை வரலாறு நிரூபிக்கும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல் ஆரோக்கியத்தோடு நீண்ட காலம் ஆண்டு தமிழ்நாட்டின் தேவைகளை நிறைவு செய்ய வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.